ப்ரோ, சரி, நீங்கள் வந்து இதனால ஃபேன் ஃபைட் வருதுன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க இல்லைங்களா ப்ரோ? நான் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், நீங்கள் இது ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ் இல்லாதனால தான் ஃபேன் ஃபைட்டே நிறைய வருது. ஏன்னா அவன் ஒரு ஒரு சோர்ஸ் கொண்டு வந்து சண்டை போடுவான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 வருஷமாக தான் இருக்கீங்கல்ல. நாங்கள் ஃபஸ்ட் நான் வந்து 2011-12 இருக்கேன். ஸ்ரீதர் பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் போடுறது தான் சோர்ஸ். ஸோ அதை வச்சு மட்டும்தான் வந்து எல்லாருமே நம்புவாங்க. ஸோ அப்படி ஒரு சிங்கிள் சோர்ஸில் இருந்ததை வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, டைல்யூட் பண்ணிட்டு அவன் அவனுக்கு பிடிச்சதை கொண்டு வந்து அப்படி தான் நிறைய சண்டை போதே தவிர்த்து, ஃபஸ்ட்டுனா இதை ஓகே எப்படியாச்சும் இதை பீட் பண்ணும் அப்படி மட்டும் தான் ஒரு ஃபேன் இருப்பான் தவிர்த்து, இப்போ வந்து என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். ஏ எங்க சண்டை இருந்தது கோகுல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லே வந்து 10,000 யூடியூப் சேனல் இருக்கு. இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் கோகுல, அது நடக்கதான் செய்யும். என்ன பண்றது, அப்படி இல்லை ப்ரோ, அதெல்லாம் எல்லாரும் வருவாங்க. ஸோ அதுதானே சொல்றோம், அதுக்கு தானே ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ் வேணும்ல. இப்போ எல்லா தெலுங்கு ஆத்தென்டிக்னா ஆத்தென்டிக் யாரு, ஆத்தென்டிக் யாரு தெரியுமா? உண்மையா படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வந்து ஆத்தென்டிக் அவங்க அம்மனுதான் இருப்பான். அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்களே ப்ரோ. அப்ப அவனை சொல்ல சொல்லுங்க, என்ன சொல்றீங்க, எவன் ப்ரொடியூஸ் பண்றானோ அவனை பேச சொல்லுங்க, இல்லைன்னா மத்த எல்லாமே அன்அத்தென்டிக் தான், எல்லாமே குத்துமதிப்பா. இதுல ஆத்தென்டிக் எல்லாம் ஒருத்தரும் கிடையாது. எல்லாருமே வந்து இதாதான் சொல்லுவாங்க. ஆனா க்ளோஸ் டு ரியாலிட்டின்னு சில பேருக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ வந்து அர்ஷத் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காருன்னா கொஞ்சம் அவருக்கு க்ளோஸா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்துட்டு காத்தினா. ஸோ அவர் வந்துட்டு இங்க வரும்போதே வந்துட்டு இந்த எக்ஸல் ஷீட் போட்டவங்க எல்லாருமே இது பண்ணும் போதுதான் சரி ஓகே சரி இவரு கரெக்டா சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ் வேணும் அவ்வளவுதான் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம கேக்குறவங்க தவிர்த்து, இது ஆக்சுவலா இது ரொம்ப ரிடியூஸ் தான் ஆகும் ப்ரோ. அந்த ஆத்தென்டிக் எல்லாம் இல்ல ப்ரோ, உங்களுக்கு ஃபேவரா இருந்தா என்னை வந்து திட்டுவீங்க, லைக் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஃபேவரா இல்ல அப்படின்னா நான் சொல்றது வந்து என்னை கழிவு வெளி ஊத்திட்டு போயிருவீங்க, அவ்வளவுதான். அதுதான் இங்க 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 எப்படின்னா அபியூஸ் பண்றதுதாங்க ஒரு கூட்டமே இருக்கு. எதுக்கு பண்றானுங்கன்னு தெரியாது. ஒரு சேடிசமா எதுக்கு திட்டுறோம் அப்படின்னே தெரியாம திட்டிட்டு இருப்பானுங்க. மிகப்பெரிய கூட்டமே அப்படி இருக்கு. நீங்க இவனுகிட்ட போய் நீங்க என்னத்த நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? கார்த்தி, மக்கள் வந்து விரும்புறாங்க தலைகளா குதிச்சு நீ வந்து நாட்டுப்பற்ற நிரூபியா இல்லையா? இல்ல ப்ரோ, இங்க இருக்கவங்களே பாதி பேர் லூசாதான் இருக்கானுங்கன்னு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு நிமிஷம், இப்ப அண்ணாத்துக்கு நான் ஒரு ட்வீட் போட்டேன், நீங்க எப்படி கழிவு கழிவு ஊத்துறானுங்க நீங்க கலெக்ஷன் போடுறதுக்கு? நான் போட்டது கலெக்ஷன் உண்மையான கலெக்ஷன், முதல் நாள் ஈவினிங் போட்டது. நான் இப்பயும் சொல்றேன், அதுதான் உண்மை. அந்த கலெக்ஷன் தான் ஒரு மாசம் கழிச்சு எல்லாருமே சொன்னானுங்க, இவ்வளவுதான் ஆச்சு இவ்வளவுதான் ஆச்சு. ஆனா நீ எப்படா சொல்லலாம் அப்படின்னா நீ கழிவு கழிவு ஊத்துறானுங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த படத்துன்னு சொல்ல வரல. இங்க இருக்கவங்க எல்லாருமே புலிக்கே ஃபர்ஸ்ட் டே முட்டு தான் கொடுப்பானுங்க, புரியுதுங்களா? ஒரு 4 நாள் கழிச்சு தான் வந்துட்டு அது வந்துட்டு ஓ ஆமா சுமாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது எப்பவுமே இங்க நடக்கிறது தான். ஏன்னா வந்துட்டு அது இல்ல, அதெல்லாம் நீங்க வந்து ரேவந்த் நீங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல உங்களுக்கு தெரியாது. கோகுல், நீங்க காலையில எந்திரிச்சு போன் ஓபன் பண்ணி ட்விட்டர் ஓபன் பண்ணோட போட தேவடியா போயான்னு இருக்கும் மெசேஜ் பார்த்து உனக்கு இரிட்டேட் ஆகும் பாத்தீங்களா? எதுக்கு இந்த நாயங்கிட்ட நம்ம பேச்சு வாங்கணும்? இந்த நாயங்கிட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆனா மூடி தெரியா 7000 ஃபாலோவர்ஸ் இருக்குது கம்பளரு, ஆனா இது வளர்த்தாத இது ஒண்ணும் பெரிய ஆளு கிடையாது. அதனாலதான் நம்ம இல்ல ப்ரோ, அதனாலதான் விட்டாச்சு ப்ரோ. இந்த நாய் ஏதோ ஒரு கலெக்ஷன் சொல்லி கத்திட்டு போகுது, ஆமா ஜமீன் நம்ம போட்டு போவோம். எதுக்கு இவனுகிட்ட பேசி என்ன வரப்போகுது? இவனுக்கு என்ன, இவனுக்கு வந்து இவனுங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னா ஒருத்த உக்ரைன் வார வந்து இந்த கலெக்ஷன் கூட ஏதோ கனெக்ட் பண்ணி காலில் ஒருத்த எனக்கு ஒரு இது போட்டிருந்தான். டேய், உக்ரைன்ல நடக்கிற போருக்கு இந்த கலெக்ஷனுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? அதை எவனோ ஒருத்தன் போட்டு கீழே வந்து கடைசியில பாண்டானாய அப்படின்னு போட்டிருக்கிறான். எவனோ ஒருத்த வாய் ஏதோ வாய் வைக்காதே ஏதோ போட்டிருந்தான். நீ வாய் வைக்காத உக்ரைன்ல இருந்து மாணவர்லாம் வரமாட்டாங்கன்னு கொடுமன. எனக்கு 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 ஒரு 50 மெசேஜ் இல்ல, எனக்கு ஒரு 50 ட்வீட் வந்துருக்கு. ப்ளூ செட் அட்ரஸ் குர்றானு எனக்கு வர மாதிரி ட்வீட்.
இதோட எனக்கெல்லாம் ஒரு 2 மணிக்கு கூப்பிடுவானுங்க, பாண்டாவா எப்படி இருக்கீங்க பாண்டா, நீ அவன் என்ன சொல்லுவ, நீங்க சொல்லுடா சொல்ற, என்னடா சிரிக்கிற, பேசு வா என் கூட பேசு அப்படிங்குவா. உனக்கு என்னப்பா, நீ ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியா இருக்கிற, 18 வயசு, நாய் குட்டு குட்டிச்சவர் மேல உட்காந்துருக்குற, எனக்கெல்லாம் 35 வயசு ஆச்சுடா, போதுண்டா டே, என்னதான்டா வேணும் உனக்கு, வாடா பேசு, பாயிண்ட் வா, என்ன சொன்ன என்ன சொன்ன, நீ அவரை பத்தி என்ன சொன்ன, தலையை பத்தி என்ன சொன்ன, இங்க வா இங்க வா அப்படி. இப்போ லிட்டரலா ஒரு பையன் ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒருத்த, அவன் கீழே கண்டார ஓலி அப்படின்னு போட்டிருக்கிறான். அவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா 10வதுதான் படிப்பான். அவன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட தான் அவன் டிபியே இருக்கு ப்ரொஃபைல் பிக்சரு, 3 ட்வீட் தான் போட்டிருக்கிறான், 2 ட்வீட் ரீட்வீட்டு, 3வது நம்மளது கண்டார ஓலி. நீ அவனை என்ன பண்ண போறீங்க, அவனை நம்ம என்ன, நாம என்ன, நான் என்ன அவன் கடை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் அவனை என்ன பண்ண, நான் எதுவுமே பண்ணல, என்ன கூப்பிட்டு திட்டுறான், சரிடா போடா போ, என்னடா பண்றது, மீறி போனா பிளாக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பழகிடுச்சு, போ போ போ, தள்ளி விடு அங்காட்டிக்கு, ஒரு ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அதே மாதிரி கோகுல், நீங்க இப்போ அத்தன்டிக் சோர்ஸ்ன்னு நீங்க ஒருத்தரை வந்து நீங்க நேமே பண்ண முடியாது. இப்ப நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப கார்த்தி அத்தன்டிக் சோர்ஸ்ன்றீங்க, சில பேர் மனோபாலான்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஒரு சோர்ஸ் தான் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீங்க எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் இப்பவும் அதுதானே ப்ரோ நடக்குது, இங்க இருக்கவங்க வந்து சினிட்ராக கொண்டு வருவாங்க, அங்க இருக்கவங்க மனோபாலா கொண்டு வராங்க, அப்படி அது நடந்துட்டேதான் இருக்கும், அதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நாம ஒருத்தவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சுனா ஓகே இது ஓகே இப்படியா இருக்கும்னு சொல்லிட்டு போடுறதும் போடாதது அவரோட விஷயம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, இதனால சண்டை அதிகமாவதுன்னா இல்ல, அது ஒரு அளவுக்கு இதுதான் நார்மல்ஸ்னு ஒரு அளவுக்கு. இந்த பக்கம் பெரிய நியூக்ளியர் மிசைல் எடுத்து 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, ஆனா உடியா ஃபேன் ஃபைட் தானே அதெல்லாம் இருக்கிறது. நானும் சொல்லிட்டு இருக்கேன், ஃபேன் ஃபைட் வந்து இல்லாத எதுல இருக்கு, ஒரு ட்வீட் லைக் வரதுல அதெல்லாம் இல்லன்னா அப்புறம் என்ன சினிமா, 2 பேரும் இதான் பாரு இன்னொருத்தங்கிட்ட மரியாதை பேசுற அந்த இது கிடையாது. நம்ம பேசுக்கு பதிலா நம்ம ஏதோ ஒரு டிபி வச்சிட்டோம்னா யார வேணாலும் கேவலமா பேசலாம்ன்ற ஒரு அல்ப ஆசை, அந்த ஒரு சேடிசம் சைக்கோ தோணை இருக்கும் போது அவனுங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு திருத்தலாம் முடியாது. அவனே எங்கேயா போய் செருப்படி வாங்கி திருந்துவான், அப்படி இல்லை வாழ்க்கையில எங்கேயா துன்பப்பட்டு திருந்துவான், அவ்வளவுதான். இது பேசிக் அவ்வளவுதான், அது அது எப்படின்னா நம்ம வந்து நம்ம கதவை சத்திட்டு வேணா ஒருத்தன் மனசுக்குள்ள ஒருத்தன் நிதிட்டுட்டு அவன் நல்லா இருக்க மாட்டான் நினைச்சிட்டு இந்த இதுல காட்டுற வில்லன் மாதிரி இவனுங்களா. ஐயோ எனக்கெல்லாம் சமஸ்கிருதத்துல சாபம் விட்டுருக்காங்கய்யா, உனக்கெல்லாம் என்ன ஐயோ போயா, எனக்கெல்லாம் ஒருத்த பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டு சமஸ்கிருதத்துல சாபம் விட்டுருக்காயா, எனக்கு அது புரிஞ்சா கூட பரவாயில்லையா, அவன் ஏதோ சுகினோபஸ்து சு சு சூங்கண்ணா, எதுக்குடா இப்படி பேசுற அப்படின்னா, அந்த அநாத ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சொன்ன குடும்பமே பஸ்மா போயிரு அப்படின்னா, இது என்னடா டே இப்படி எல்லாம் சாவமுடுறீங்க, இது பழைய ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஸ்லோகம் எல்லாம் எடுத்து நீ சாவமுட்டாயா. இல்ல பிரசாந்த், மாறியை சொன்ன 9th படிக்கிற போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஒரு பையனை வந்து தெரியாம இடிச்சிட்டேன், கீழே விழுந்துட்டான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, திடீர்னு எடுத்துட்டு, நான் எந்த கம்யூனிட்டியும் சொல்லல, பட் ஒரு மாதிரி இது மேல நான் சத்தியமா சொல்றேன்டா, நீ இந்த போட்டியில ஜெயிக்கவே மாட்டேன், உனக்கு இந்த வாட்டி நீ ஆஃப் ஃபெயில் ஆயிருவ அப்படி பாட்டுக்கு ஏதோ மந்திரம் சொல்லிட்டு.